தளபதி ஃபேன்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் தெரி மூவி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க சன் டிவியில். ஸோ தெரி டெலிகாஸ்ட்க்கு மதுரை தளபதி ஃபேன்ஸ் பேனர் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தெரி மூவி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போதே ட்விட்டரில் ரொம்ப பெரிய ரெக்கார்ட்ஸ் தளபதி விஜய் ஃபேன்ஸ் செலப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சண்டேவும் பிகில் மூவி சன் டிவியில் ப்ரீமியர் ஆக போகுது. பிகில் மூவி பெண்களின் காவியம் அப்படின்னு திண்டுக்கல் ஓடிஎஃப்சியிலேருந்து பேனர் வச்சுருக்காங்க. ஸோ இனிஷியலாகவே தளபதி மூவி ரிலீஸ் ஆகும் போது தான் ஃபேன்ஸ் எல்லாருமே பேனர் வச்சு செலப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ லாக்டவுனில் மூவி ரிலீஸ் ஆகிறதால டிவியில் ப்ரீமியர் ஆகிற மூவிக்கு பேனர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சண்டே ப்ரீமியர் ஆக போகிற பிகில் மூவிக்கு திண்டுக்கல் ஓடிஎஃப்சியிலேருந்து பிகில் மூவிக்கு பேனர் வச்சுருக்காங்க. தெரி மூவியோட டிஆர்பி இந்த சண்டே தான் வெளியிடுவாங்க. ஸோ தெரி மூவியை ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்ட் நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக சன் டிவியில் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ பிகில் மூவிக்கு எவ்வளோ டிஆர்பி கிடைக்கும், பிகில் மூவி தெரி மூவியை பீட் பண்ணுமா அப்படின்னு தெரில, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. பிகில் மூவியும் சாதாரணமான மூவி இல்லை. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அப்படி இப்படி போவோம், அதுக்கப்புறமா ராயப்பன் கேரக்டர் என்டி ஆனோடனே படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். தளபதி ஃபேன்ஸ் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ராயப்பன் கேரக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தளபதி கோச் ஆவார். அனிதா முகத்தில் ஆசிட் விடுற சீன் இதெல்லாமே ரொம்ப கமர்ஷியலாக பிகில் படத்தை ரொம்பவே நல்லா ஓட வச்சுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிகில் மூவி இல்லை தெரி மூவி எந்த மூவி அதிக டிஆர்பி ரேட் வரும் அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.